எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபத்துக்கு எல்லா வீட்லேயும் அகல் விளக்கு ஏற்றி நம்ம கும்பிடுவோம். ஆனால் இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பச்சரிசியை ஊற வச்சு அதை மிக்சிலேயோ இல்லை உரல்லையோ அரைச்சி அது கூட சர்க்கரை சேர்த்து உருண்டை பிடிச்சி ஒரு குழி மாதிரி செஞ்சு அதில் நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டு திரி போட்டு அதில் நீங்கள் தீபம் ஏற்றணும். அதுதான் வந்து துள்ளு மாவு தீபம்னாங்க. அது அண்ணாமலையாருக்கு ரொம்ப விசேஷமான தீபம். ஸோ இதை ஏற்றிட்டு நம்ம திருவண்ணாமலை தீபத்தை நினச்சி நாம் இந்த விளக்கு பாடலில் தான் பாடிக்கிட்டு நம்ம சுற்றணும். நான் ஒரு முறை பாடி காட்டுறேன் பாருங்கள். மாவுளியே மாவுளியம் தண்டு கிளம், மாதத்திற்கு 3 மழையாம், மம்மேரி பேயும் பேயும் மழை, முள்ளுமேல் விதைத்தாலும் மோதி முளையும், கல்லுமேல் விதைத்தாலும் காட்டி வளையும், புடியறியாகணும் அரி செமையாகணும் செமை போராகணும், மாடு கட்டி அடித்தாலும் மாளாது எம்போரு, மாடு கட்டி அடித்தாலும் மாளாது எம்போரு, குதிரை கட்டி அடித்தாலும் குசுங்காது எம்போரு, யானை கட்டி அடித்தாலும் அசையாது எம்போரு. எல்லா விலங்குகள் கட்டி அடித்தாலும் இந்த போர் வந்து குறையாது. ஸ்ரீரங்கநாதருக்கு விளக்கோ விளக்கு, திருவண்ணாமலையாருக்கு விளக்கோ விளக்கு, திருவண்ணாமலையாருக்கு விளக்கோ விளக்கு. இந்த பாடலோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு வாக்கியத்துலேயுமே நம்மளுக்கு தெரியும். ஒவ்வொரு மாதமும் 3 முறை நம்மளுக்கு மழை பெய்யும். அப்படி மழை பெய்யறதுனால இந்த கார்த்திகை மாதத்தில் தான் வந்து நெல்லெல்லாம் வந்து வயலில் வந்து விளைஞ்சி வர டைம். அப்போ வந்து நம்மளோட முள்ளு மேலே விதைக்கிற விதை கூட மோதிச்சு எப்படியாவது வெளியே முளைச்சிட்டு வந்துடும். கல் மேலே போடுற விதை கூட எப்படியாவது விளையணும்னு முளைச்சி வரும். நாம் அறுக்கிற நெல் வந்து ஒரு ஒரு புடி வந்து அரி மாதிரி ஆகணும். அந்த அரி வந்து என்னவாகணும்னா செமை. செமைனா பெரிய பெரிய ஒரு ரோல் சொல்லுவாங்க, அதுதான். ஸோ நம்ம பயிரை வந்து மாடு கட்டி அடித்தாலுமே குறையாது, குதிரை கட்டி அடித்தாலும் குசுங்காது எம்போர் குறையாது, அதுதான் குசுங்காதுன்னு நம்ம சொல்கிறோம். யானை கட்டி அடித்தாலும் அசையாது எம்போர், யானை எவ்வளோ பெரிய மிருகம், அதை கட்டி அடிக்கும் போது கூட நம்மளுடைய போர், போர்னா பெரிய பெரிய ஒரு டன் கணக்கில் இருக்கிறது தான் போர்னு சொல்லுவாங்க. வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா பில்லு போர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி அந்த ஸ்ரீரங்கநாதருக்கு நம்ம விளக்கு காட்டணும். அதுதான் திருவண்ணாமலையாருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பாடல் பாடி விளக்கேற்றி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். நன்றி.